சிவாய நம. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பொண்ணுங்கன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு டீனேஜ் பருவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை, கனவு இதெல்லாம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம மேலே ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அக்கறையாகவும் அனுசரணையாகவும் இருக்கணும், நம்ம சொல்கிறபடி கேட்கணும், நம்மளை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும், சண்டை சச்சரவு இல்லாமல் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக ஒரு லைஃப் மெயின்டைன் ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இந்த மாதிரி தான் இருக்கவும் செய்யும். ஸோ ரொம்ப அந்யோன்யமாகவும் இருப்பாங்க, ஒரு புரிதல் இருக்கும். மனைவி சொல்றது எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் கேட்பாங்க, ஸோ ஹஸ்பண்ட் சொல்றது எல்லாத்தையுமே மனைவியும் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான சிச்சுவேஷன் இருக்கும். அது லைஃப் ஃபுல்லாக இருக்குமா அப்படி நிறைய பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அன்புன்ற அந்த ஒரு விஷயம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுது. கணவன் மனைவி அப்படின்னாலே ரெண்டு பேருக்குமே ஒரே சிந்தனை, ஒரே எண்ணங்கள், ஒரே காட்சின்ற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கணவன் இல்லைனா மனைவி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட கோபம் வரலாம். அந்த சமயத்தில் மற்றவங்க கொஞ்சமாக விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே கிடையாது. ஸோ அப்படி விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல அன்பு குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் ரெண்டு பேருக்குமே சரிக்கு சரி நின்று போட்டி போடும்போது நான் தான் கரெக்ட்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு பிளவு, ஒரு விரிசல் உண்டாகுது கண்டிப்பாக. ஒரு கட்டத்தில் அவங்க மேலே உள்ள ஒரு அன்பு அப்படின்றது, பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப குறைஞ்சி வெறுப்பு தான் உண்டாகிற அளவுக்கு வந்துடுது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப மன வருத்தம் படுறது பெண்கள் தான் ரொம்ப. இது மட்டும் இல்லாமல் மூணாவது நபர் தலையீட்டால் கூட அவங்க சொல்கிற பேச்சை கேட்குறதுனால கூட ஒரு ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் குறையிறதுக்கான. ஸோ இந்த நிலைமை வந்துட்டு மாறணும். என் கணவர் நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும், என் மேலே அவர் அன்பாகவும் அனுசரணையாகவும் அக்கறையாகவும் இருக்கணும், ரொம்ப பாசமாக இருக்கணும். எனக்கும் அவருக்கும் எந்த வித ஒரு கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடாது. மற்றவர்கள் தலையீடு இல்லாமல் நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் நான் சொல்ல போகிற இந்த எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், நிச்சயமாக நான் சொன்னது அத்தனையும் நடக்கும். பொதுவாக பெண்கள் எல்லாருமே பெண் தெய்வங்களை வணங்கும்போது அதோட பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபரிமிதமாக இருக்கும். அந்த வகையில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க பொதுவாக வீட்டில் பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணுவோம். அந்த வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 பார்த்திங்கன்னா ராகு கால நேரங்க, அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நேரம்ங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் வழிபாடு அந்த நேரத்தில் பண்ணுவாங்க. ஸோ கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ராகு கால நேரத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நேரம்னு சொல்லலாம். ராகு கால நேரத்தில் நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு முறையை நான் சொல்லிடுறேன். இந்த வழிபாடு பண்ணும்போது நீங்கள் துர்கை அம்மனுக்காக பண்ணாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா எந்த ஒரு அம்பாலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு இஷ்டமான ஒரு பெண் தெய்வம் யாரை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் இந்த பூஜையை பண்ண போகிறீங்க. பூஜைனா ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமாலாம் நான் சொல்ல போகிறது கிடையாதுங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் வீட்டில் எப்படி எப்போவும் சாமி கும்பிடுவீங்களோ அதையே தான் நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு வைக்க போகிற ஒரு நெய்வேத்தியம் அப்படின்றதுல தான் ஒரு விசேஷம் அடங்கியிருக்கு. வெள்ளிக்கிழமையானால் உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் ஃபோட்டோ இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி ரெண்டு விளக்கு ஏற்றணுங்க. அகல் விளக்காக இருந்தால் நல்லது. ரெண்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு இப்போ அவங்களுக்கு நெய்வேத்தியமாக நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா, அம்பாளுக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரிச்சம்பழம் வைக்கணுங்க, அதில் ஒரு சொட்டு தேன் விடுங்க, அவ்வளோதாங்க நெய்வேத்தியமே. இந்த நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் தீபதூபம் காட்டலாம். தீபதூபம் காட்டினதுக்கப்புறம் அவங்களோட நாமாவளிகள் இருக்கும் இல்லையா, நீங்கள் எந்த தெய்வத்துக்காக பண்ணுறீங்களோ அவங்களோட நாமாவளிகள், துர்கைக்கு இப்போ பண்ணுறீங்கன்னா துர்கா அஷ்டோத்திரம் இருக்கும் இல்லையா, இல்லைனா அவங்கள பற்றின பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பற்றி பாடி அவங்கள கும்பிடுங்க. உங்களோட குறைகள் எல்லாத்தையுமே மனசார அவங்கக்கிட்ட வேண்டுங்க. என் கணவர் நான் சொல்கிற பேச்சை மட்டும்தான் கேட்கணும், என் கணவர் என் மேலே அபரிமிதமான அன்பு வைக்கணும், பாசம் வைக்கணும், நான் இல்லைன்னா அவர் இல்லைன்ற அளவுக்கு அவரோட மனசில் ஒரு எண்ணம் வரணும், எனக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும், என்ன எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களோட குறைகள் என்னென்னவோ அத்தனையுமே வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க.
நிச்சயமாக சொல்கிறேங்க. உங்களோட நிலைமை எந்த ஒரு மோசமான நிலைமையாக இருந்தாலும் சரி, ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதோட கூடவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதலோடு நடந்துக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்போ நிலைமை எப்படி இருக்குன்றதை எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட யூடியூப் பக்கத்துக்கே வந்து சேரும். ரொம்ப நன்றி. சிவாய நமஸ்.